நம்ம வாழ்க்கையில் நமக்கான முடிவுகள் நம்ம எடுத்தோம் அப்படின்னா அந்த முடிவு சரியாக இருக்கோ தவறாக இருக்கோ ஒரு பீரியடில் என்னதான் இருந்தாலும் நம்ம எடுத்த முடிவு தானே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒன்று அது செம்மையாக போய் முடிஞ்சிச்சுன்னா ஏய் நான் எடுத்த முடிவு தானே அப்படி இருக்கும், இல்லை சொதப்பிச்சுனா கூட ஓகே நான் எடுத்த முடிவு அது ஒர்க் அவுட் ஆகல நெக்ஸ்ட் டைம் ப்ராபப்ளி வேறு ஏதாவது நான் பெட்டராக ட்ரை பண்ணுற மாதிரி நம்ம இருப்போம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் சூப்பராகவே நடந்தால் கூட அந்த முடிவை நம்ம எடுக்காமல் வேறு யாரோ ஒருத்தவங்க எடுக்கிறாங்க அப்படிங்கும்போது நிறைய நேரங்களில் சே என் வாழ்க்கையில் என் முடிவை நான் எடுக்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரியான டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் நிறைய நேரங்களில் நமக்கு ஒரு கவர்மெண்ட் ஒரு விஷயம் சொல்லுது அப்படின்னா நமக்கு அது பிடிக்கலை அப்படின்னா அதை ப்ரொடெஸ்ட் பண்ணுறோம், இல்லை சோஷியல் மீடியாவில் பகிர்ந்துக்கிறோம், இல்லை பார்க்குறவங்க கிட்டே இது என்ன இப்படி பண்ணுறாங்க இந்த கட்சிக்காரங்க இது சரியா இல்லையே அப்படின்னு நம்ம பேசுகிறோம். ஒரு சில இடத்துல ஓகே அந்த உரிமை வந்து கொஞ்சம் பறிக்கப்படுது தான், பட் நிறைய இடங்களில் நம்மளால அது பேச முடியுது. அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்குமே நம்மளுடைய மூதாதையர்கள் எல்லாருமே வந்து நம்ம நாட்டில் எடுத்த முடிவுகள் அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அட்லீஸ்ட் அதுக்கான வாய்ஸை ரேஸ் பண்ணியிருக்காங்க. பட் சைனா மாதிரியான ஒரு நாட்டில் ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்ணு ஒரு குழந்தைய தான் பெற்றுக்கணும், அந்த குழந்தைக்கு மேலே பெற்றுக்க கூடாது. அப்படி ஒரு பொண் வந்து ஒரு குழந்தைக்கு மேலே பெற்றுக்கிட்டால் அந்த குழந்தை அந்த பெண்கிட்டருந்து பறிக்கப்படும், இல்லை முதல் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அந்த பொண்ணுக்கு கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணி ஆகும், அதாவது ஃபேமிலி ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கும்போது ஒரு பெண்ணா தனக்கு ஒரு குழந்தைக்கு மேலே இன்னொரு குழந்தை வேணுமா வேணாமா அப்படிங்கிற முடிவுகள் ஆரம்பித்து இந்த ஒன் சைல்ட் நேஷன் அப்படிங்கிற இந்த பாலிசினால் ஏற்பட்ட நிறைய சேஞ்சஸ் தான் இந்த டாக்குமெண்ட்ரியில் நான் பார்த்துருந்தேன். ஒன் சைல்ட் நேஷன் அவைலபிள் ஆன் அமேசான் ப்ரைம். ஸோ அந்த டாக்குமெண்ட்ரியில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த டாக்குமெண்ட்ரியை எடுக்கணும்னு ஆசைப்பட்டு எடுத்தவங்க யார் அப்படின்னு பார்த்தா அவங்களோட பேர் வந்து நன்ஃபு வாங் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பேர். சைனீஸ் நேம் நம்ம கண்டிப்பாக புரிய போகிறது இல்லை, பட் இந்த இமோஷன்ஸ் பயங்கர ஸ்ட்ராங்காக எல்லாருமே புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்குது. என்னென்னா நன்ஃபு வாங் வந்து அவங்களுக்கு அவங்க ஒரே பெண் முதல்ல இருந்திருக்காங்க, பெண் குழந்தையாக இருந்திருக்காங்க. அவங்க பிறந்த காலகட்டத்தில் அந்த ஒன் சைல்டு பாலிசி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக சைனாவில் ஸ்ட்ரிக்டாக கடைப்பிடிச்சிட்டு இருந்தாங்க. 1979 2015 வரைக்கும் சைனாவில் ஆல்மோஸ்ட் 30 இயர்ஸ்க்கு இந்த ஒன் சைல்டு பாலிசிங்கிறது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கடைப்பிடிச்சிட்டு இருந்த ஒரு பீரியட். ஸோ இந்த பீரியடில் ஒரு ஃபேமிலிக்கு ஒரு குழந்தை தான், நாம் இருவர் நமக்கு ஒருவர், இப்படிப்பட்ட ஒரு ப்ரொபகேண்டாவை நேஷன் முழுக்க நம்மளோட அஃபீஷியல்ஸ் கவர்மெண்ட் எல்லா பக்கமும் ஒரு ட்ராமாவில் ஆரம்பித்து, பிளேயிங் கார்ட்ஸில் ஆரம்பித்து, நீங்கள் பார்க்குற போர்டிங்கில் ஆரம்பித்து, நீங்கள் பார்க்குற இடத்துலலாம் எப்படி ஒரு குழந்தை இருந்தால் ஒரு ஃபேமிலி சூப்பராக இருக்கும் ப்ராஸ்பரஸாக இருக்கும், அது எப்படி ஒரு நாட்டுக்கு ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிற மாதிரி ப்ரொபகேண்டா நிறைய நடக்குது. வெளியிலேருந்து பார்க்கும்போது சைனாவோட பாப்புலேஷனை கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தால் தானே, இப்படி அவங்க கண்ட்ரோல் பண்ணதுனால தானே பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிஞ்சாலுமே இன்னொரு பக்கம் இதோடைய சைடு எஃபெக்ட்ஸ் என்னவாக இருந்ததுன்னா அங்கே வாழ்ந்தவங்க கிட்ட பார்த்த ஒரு டாக்குமெண்ட்ரி தான் இந்த டாக்குமெண்ட்ரி. ஸோ நன்ஃபு வாங் அப்படிங்கிறவங்க தான் இதோடைய நரேட்டர். இவங்க ஒரு பெண் குழந்தை ஒரு ஃபேமிலியில் பிறக்கிறாங்க. ஸோ நார்மலான ஒரு லைஃப் தான், கவர்மெண்ட் வந்து ஒயின் சைல்டு பாலிசியை வந்து ப்ரமோட் பண்ணுறாங்க எல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. 5 வருஷம் கழித்து கவர்மெண்டில் ரூரல் ஏரியாஸ்லாம் அலோவ் பண்ணுறாங்க நீங்கள் வந்து சப்போஸ் இன்னொரு குழந்தை பெற்றுக்கணும்னா 5 இயர்ஸ் கழிச்சு தான் பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படியே இவங்களுக்கு ஒரு தம்பி குழந்தை பிறக்குது, தம்பி பாப்பா பிறக்குது. ஆனால் ஊரில் எல்லாருமே ஒரு குழந்தை தான் இருக்காங்க, கவர்மெண்ட் ஒரு குழந்தை தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது ஆல்மோஸ்ட் இவங்களுக்கு வந்து ஒரு தம்பி இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய பாவம் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ நம்ம ஃபேமிலியில் நம்ம ஸ்கூல் டேஸில் ஒரு சில விஷயத்துக்கு வந்து நம்ம எப்படி சங்கடப்பட்டிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மாதிரி தம்பி இருக்கான் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப சங்கடமான ஒரு எம்பாரசிங் சுச்சுவேஷனாக தான் இருந்திருக்கு. இதோடு வளர்க்கப்படுறாங்க அவங்க. அந்த தம்பி வந்து டாக்குமெண்ட்ரியில் பேசியிருப்பாங்க, ஏன்னா அந்த தம்பியோட பிறக்கிறதுக்கு முன்னாடியே இவங்களுடைய அம்மா அப்பா தாத்தா எல்லாரும் பண்ண முடிவு என்ன அப்படின்னா ரெண்டாவது குழந்தை ஒருவேளை வந்து பெண் குழந்தையாக பிறந்தது அப்படின்னா அந்த பேஸ்கெட்டில் குழந்தைய வச்சு கொஞ்சம் காசை வச்சு அனுப்பிடலாம், பையன் பிறந்தானா வச்சுக்கலாம் அப்படின்னு. ஸோ அந்த தம்பியுமே இந்த டாக்குமெண்ட்ரியில் பேசுகிறாரு. அவர் சொல்கிறார், ஒருவேளை நான் பொண்ணாக பிறந்திருந்தேன்னா நான் இன்னும் இங்கே இருக்க மாட்டேன். ஸோ நான் பையங்கிற ஒரு காரணத்தால் மட்டும்தான் என் ஃபேமிலி வந்து என்னை வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் தான் பிறந்ததுக்கப்புறமா தன்னோட அக்கா வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தது நிறுத்தி அக்கா வந்து உடனே வேலைக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த பையனை வளர்க்கணும், ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணணும், அதுக்கு காசு வேணும் அப்படிங்கிறனால அக்காவோட எஜுகேஷனை ஸ்டாப் பண்ணி இவங்க வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ எல்லாமே அந்த ஒரு ஆண் மகனுக்காக தான். ஸோ ஒன் சைல்டு பாலிசியில் ஆண் குழந்தை தான் வேணும்னு ஆசைப்பட்டு நிறையா பீப்புள் என்ன பண்ணாங்களாம், அவங்களுக்கு முதல் குழந்தை பெண் குழந்தையா பிறந்தது அப்படின்னா அந்த குழந்தைய மார்க்கெட்லையோ இல்லை வேறு ஏதாவது இடத்துலையோ அப்படியே போய் போட்டு வந்துடுவாங்களாம், நிறைய நாள் ஹோப் பண்ணுவாங்களாம், அதாவது இந்த குழந்தை யாராவது எடுத்துகிட்டு போயிட மாட்டாங்களா அப்படின்னு பார்த்து இருப்பாங்களா. ஆனால் இவங்க கண்ணு முன்னாடியே நிறைய குழந்தைங்கள் கொசுக்கடி நாய்க்கடின்னு சொல்லி நிறைய கடி வாங்கி அந்த இடத்துல இறந்து போன காட்சி சைனா முழுக்க அந்த காலகட்டத்தில் அதிகமாகவே இருந்திருக்கு. ஒரு பக்கம் இந்த மாதிரி பெண் குழந்தைகள் பிறந்ததுக்கு அப்புறமா வீட்டை விட்டு எங்கேயோ ஒரு இடத்துல கொண்டு போய் கைவிடப்படும்
கஷ்டப்பட்டாங்க. ஒருவேளை ஃபர்ஸ்ட் குழந்தை வந்து பெண் குழந்தையே பிறந்துச்சு அப்படின்னா ரெண்டாவது குழந்தை எப்படியாவது பிளான் பண்ணலாம், கவர்மெண்ட் கிட்ட சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி மறைச்சு வச்சு ப்ரெக்னென்ட் ஆன லேடிஸை இந்த மாதிரியான பாப்புலேஷன் கண்ட்ரோல் பாலிசி வந்து ஃபாலோ பண்ணுற அஃபீஷியல்ஸ் இருப்பாங்க இல்லையா, அந்த அஃபீஷியல்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அவங்களுக்கு அபார்ஷன் பண்ணி அவங்களுக்கு கருத்தடையும் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து ஃபேமிலி பிளானிங்கும் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 4 months 3 months ப்ரெக்னென்சிலாம் இல்லைங்க, நாங்கள் 8 months 9 months வரைக்குமே போய் ஃபோர்ஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து நாங்கள் அபார்ட் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் ஃபேமிலி பிளானிங் பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி ஒரு ஃபோட்டோகிராஃபர் சைனாவில் அவரும் வந்து இதில் வந்து டாக்குமெண்ட்ரியில் பேசியிருப்பார். அவர் வந்து அந்த குப்பை தொட்டியெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறவரா, இந்த மாதிரியான வேஸ்ட் இருக்குது அந்த மாதிரிலாம் ஃபோட்டோ எடுத்து போடுறவர். அவர் அந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கும்போது ஒரு இடத்துல ஒரு ஃபீட்டஸ் பார்த்துருக்காரு, அதாவது ஒரு குழந்தை, 9 மாச குழந்தை, கருவில் கிடைச்ச ஒரு குழந்தை, அந்த குழந்தை அங்கே இருந்திருக்கு. அதை பார்க்கும்போது அவருக்கு தன்னோட குழந்தை மாதிரி இருந்ததுன்னா அவனுக்கும் இதே மாதிரி தான் தூங்குறான், அப்படி தான் படுத்திருக்கான் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அங்கங்கே கிடந்த எல்லா ஃபீட்டஸையும் எடுத்து ப்ரிசர்வ் பண்ணி அது எல்லாத்தையும் ஒரு பாட்டிலில் வச்சுருக்காரு. ஏன்னா இவங்கெல்லாம் இன்னும் உலகத்தையே பார்க்கல, அதுக்கு முன்னாடியே வந்து இவங்க இந்த உலகத்தில் இருக்க வேணான்னு சொல்லி நம்ம எல்லாம் முடிவு பண்ணி இவங்களை வந்து அனுப்பிட்டோம் அப்படின்னு. ஸோ இதுக்கெல்லாம் காரணமாக இருந்தவங்க யார், கவர்மெண்ட் ஒரு விஷயம் சொல்கிறாங்க, அது கீழே ஃபாலோ பண்ணுறதுக்கு நிறைய அஃபீஷியல்ஸ் இருக்காங்க. இவங்க எல்லோரும் இப்போ இன்டர்வியூ பண்ணும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது சரி தப்புன்னெலாம் பேசல, எங்க ஒரு ரூல் ஒன்று சொல்கிறாங்க, ரூல் ரூல் தானே அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறாங்களே தவிர, தன்னோட ஹியூமனிட்டி அது எல்லாத்தையுமே விட்டு கொடுத்து ஒரு கவர்மெண்ட் இதுதான் சொல்கிறாங்கன்னு அதை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணும்போது எவ்வளோ இன்ஹியூமனாக மாறுறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் நிறைய மிட்வைஃப்ஸ், அதாவது பிரெக்னன்சிக்கு ஹெல்ப் பண்ணுற அதே மிட்வைஃப்ஸ் வந்து இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த மாதிரி நிறைய பெண்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணி அபார்ட் பண்ணுறதுக்கு அவங்க தான் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஒருத்தங்களை வந்து இவங்க இன்டர்வியூ பண்ணுறாங்க. அப்போ அந்த லேடி சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நான் எவ்வளோ கொலை பண்ணியிருக்கேன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 30,000-40,000 குழந்தைங்களை வந்து நான் ஈஸியாக அபார்ட் பண்ணியிருப்பேன். என்ன மாதிரி எத்தனையோ மிட்வைஃப்ஸ் இருக்காங்க கண்ட்ரியில், நான் ஒரு வில்லேஜில் இருக்கேன், இந்த வில்லேஜில் நான் இவ்வளோ அபார்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு சில இடத்துலலாம் வந்து பெண்களை கட்டையில் கட்டி தூக்கிட்டு வருவாங்களா, அஃபீஷியல்ஸ்லாம் அப்படி தான் தூக்கிட்டு வருவாங்க, தூக்கிட்டு வந்து கட்டி கொண்டு வந்து போடுவாங்களாம். ஃபோர்ஸ் பண்ணி அவங்களுக்கு அபார்ஷன் பண்ணப்பட்டது, அங்கேயும் ஆண்களை எதுவும் பண்ணலை, பெண்களுக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லாக அபார்ஷன் நிகழ்ந்திருக்கு. இன்னொன்று, இதை மீறி ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னா அந்த பொண்ணுக்கு அந்த குழந்தை மேலே உரிமை இல்லாத அளவுக்கு ஐதர் கவர்மெண்ட் இல்லைனா ஃபேமிலியே அந்த குழந்தையை பிரித்து கொண்டு போய் மார்க்கெட்டில் போட்டுருவாங்களாம். ஏன் அப்படின்னா, அதான் பெண் குழந்தைய போயிடுச்சு, உனக்கு ஒருவேளை பையன் பிறக்கலாம்ல, இந்த பெண் குழந்தைய வச்சா இன்னொரு குழந்தை பெற்றுக்க முடியாது அப்படிங்கிறனால ஒரு அம்மாக்கும் குழந்தைக்கும் உண்டான அந்த பாண்டை பிரேக் பண்ணி எவ்வளோ ஒரு ட்ராமா கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் அந்த டாக்குமெண்ட்ரியில் பார்க்க முடிஞ்சது. ஸோ இதோட சைடு எஃபெக்டாக ஹியூமன் டிராஃபிக்கிங் நடந்திருக்கு. சைனாவில் இந்த காலகட்டத்தில் நிறையா பெண் குழந்தைகள் வந்து இந்த மாதிரி வீட்டிலேருந்து பிடுங்கி கொண்டு போய் இந்த மாதிரி ஒரு ஆர்ஃபனேஜில் விடுறது, இல்லை வந்து வீட்டிலேருந்து இவங்க இந்த மாதிரி குப்பை தொட்டியில் அங்கங்கே போட்ட குழந்தைங்களை அங்கே வேலை செய்கிற ரோட்டில் வேலை செய்கிறவங்கலாம் பிக் பண்ணி கொண்டு இந்த மாதிரி என்ஜிஓஸில் கொடுக்குறது, இந்த மாதிரி கொடுத்தா அவங்களுக்கு வந்து ஒரு $100 அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்களாம். ஆனால் இதே குழந்தைங்களை வெளிநாட்டில் அடாப்ஷன் ஏஜென்சிக்கு வந்து விற்று அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு $10,000 வரைக்கும் ஒரு குழந்தைக்கு சார்ஜ் பண்ணுவாங்களாம். ஸோ ஃபாரின்ல இருக்கிறவங்க ஒரு சைனீஸ் பேபியை வந்து ஆர்ஃபன் நினைச்சு $10,000 கொடுத்து ஒரு நல்ல விஷயம் பண்றதா இந்த குழந்தைங்களை அடாப்ட் பண்றாங்க. ஆனா இந்த குழந்தைங்களுக்கு அம்மா அப்பா இருக்காங்க, ஐதர் ஃபோர்ஸ்ஃபுல்லாக கார்மெண்ட் இந்த குழந்தைங்களை வந்து அவங்க அம்மா அப்பா கிட்டேருந்து பிரிச்சிருக்காங்க, அல்லது அவங்க பேரண்ட்ஸே வந்து ஆண் குழந்தை வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பெண் குழந்தைங்க இருந்தால் வீட்டில் இருக்கவங்க வந்து அடுத்த குழந்தையை பெற்றுக்கிறதுக்காக ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால இந்த குழந்தைய கொண்டு போய் என்ஜிஓஸில் விடுறது, இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸும் நடந்திருக்கு. இது பல காலம் கழித்து ஒரு சில பேர் இதை வந்து ட்ராக் பண்ணி இத்தனை குழந்தைங்கள் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக தான் வேறு சுச்சுவேஷன் ரொம்ப பேடானதுனால தான் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறதுனால அடாப்ட் பண்ண பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணி, இங்கே பாருங்கள் நீங்கள் அடாப்ட் பண்ண குழந்தைங்கள்லாம் வந்து பேரண்ட்ஸ் இல்லாதவங்க இல்லை, அவங்களுடைய பேரண்ட்ஸ்லாம் சைனாவில் தான் இருக்காங்க, ஒரு தடவை நீங்கள் அவங்கள பார்க்க ஆசைப்பட்றீங்களா, அவங்க அந்த குழந்தைய ஒரு தடவை பார்க்கலாமா அப்படின்னா இவங்க யாருமே அதுக்கு தயாராக இல்லை. ஏன் அந்த குழந்தைங்க கூட தன்னோட அம்மா அப்பா கிட்ட இருந்து தன்னை பிரித்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக தான் கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு தெரிஞ்சு கூட இந்த காலகட்டத்தில் வேற ஒரு ஃபேமிலியில் வளர்கிறோம் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கும் அவங்களோட சைனீஸ் பேரண்ட்ஸை பார்க்கறதுக்கு விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் அப்போ தாங்க, இப்போலாம் ஆண் குழந்தை பெண் குழந்தைன்னு யாரும் ஃபேவர் பண்ணுறது இல்லை அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த காலகட்டத்தில் நம்ம பார்க்குற எல்லா இடத்துலையுமே எல்லாருக்குமே ஒரு குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசை இருந்தால் அது பெண் குழந்தைனாலும் தலையில் தூக்கி வச்சு ஆடுறோம், ஆண் குழந்தைனாலும் தலையில் தூக்கி வச்சு ஆடுறோம். இன்னும் ஆனால் அது மாறாத சமூகம் இன்னும் நிறைய இடத்துல இருக்குது. அதனால தான் ப்ராப்ளம் இந்தியாவில் கூட ஜெண்டர் ரிவீல் பண்ணக்கூடாது குழந்தையோடது அப்படின்னு சொல்கிறாங்க, ஏன்னா இந்த மாதிரி கருவிலே கலைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி சைனாவில் இந்த நரேட்டருமே வந்து இதெல்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இல்லை, நான் சின்ன வயசுக்கு போது நடந்தது, இப்போ அவங்க குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா சைனாக்கு வராங்க, அவங்களுக்கும் இப்போ ஒரு குழந்தை இருக்குது இந்த நரேட்டருக்கும். ஸோ அந்த பொண்ணு இப்போ இத்தனை வருஷம் கழித்து சைனாக்கு வந்து பார்க்கும்போது தாத்தா கிட்டே கேட்குறாங்க, உங்களுக்கு எனக்கு ஒரு பையன் இருக்கான், அதே மாதிரி என் தம்பிக்கும் ஒரு பையன் இருக்கான், இந்த ரெண்டு பேரை பிள்ளைங்களை உங்களுக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னா, அப்போது அந்த தாத்தா சொல்கிற எனக்கு என் பையனோட பையனை தான் பிடிக்கும், ஏன்னா அவன் தானே நம்மளோட ஃபேமிலி, நீ எப்படி வேறு ஃபேமிலிக்கு போயிட்டேல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது இப்போ நடக்கிற ஒரு விஷயம். 2019 இந்த டாக்குமெண்ட்ரி வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இப்போ வரைக்குமே
நிறைய நாடுகளில் நிறைய வில்லேஜஸில் இன்னும் இந்த மாதிரியான பாகுபாடு இருக்க தான் செய்யுது. ஆனால் ஒரு நேஷன் வந்து பாப்புலேஷன் கண்ட்ரோலுக்காக எடுத்த முடிவில் சைட் எஃபெக்டாக இத்தனை விஷயங்கள் நடந்திருக்கு. அதில் இருக்கிற அந்த ஒரு பெயின் அண்ட் ட்ராமா கோத்ரூ பண்ண அந்த ஒவ்வொரு அம்மாவும் அங்கே இருக்கிற ஒவ்வொரு ஃபேமிலியும் இன்க்ளூடிங் அப்பாவும் தான். ஏன்னா அதில் ஒருத்தர் பேசியிருப்பார், இந்த மாதிரி என் பொன் குழந்தை அங்கே கிடந்தது, அது வந்து டெய்லியும் நான் பார்ப்பேன், அந்த குழந்தை யாராவது எடுத்துகிட்டு போவாங்களான்னு பார்ப்பேன், ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக சாவறதை நான் பார்த்தேன். ஆனால் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க, நீ அந்த குழந்தைய மட்டும் நீ எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தனா நான் செத்துருவேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு வேறு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு ஒரு நாடாக எடுக்கிற ஒரு முடிவு ஜஸ்ட் பிகாஸ் அவங்க மேலிடத்துலேருந்து எடுக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக சரியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் இந்த முடிவு வந்து சரியாக தவிர நம்மளால் எதுவுமே பேச முடியாது. ஏன்னா இதுக்காக ஒர்க் பண்ண நிறைய அஃபீஷியல்ஸே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த முடிவை நாடு எடுத்தது சரியான முடிவு தான், பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய ஒரு அவசியத்தில் தான் இருந்தோம் அப்படின்னு. பட் இந்த டாக்குமெண்ட்ரியோட எண்டில் எப்படி வந்து நாம் இருவர் நமக்குருவர் அப்படிங்கிற அந்த ஒரு பாலிசியை வந்து சைனா வந்து எல்லா இடத்துலையும் பார்க்குற இடத்துலலாம் வந்து இது பண்ணாங்களோ, அதே மாதிரி அதே சைனா இப்போது நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படிங்கிற பாலிசியை அதே டிவி சேனல்ஸ்லையும் அவங்க பார்க்குற அதே பில் போர்ட்ஸ்லையும் எல்லா இடத்துலையும் வைக்கிறாங்க. இமேஜின் பண்ணி பாருங்களேன், ஒரு ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து இருக்கிற ஒருத்தர் அந்த ஒன் சைல்டு பாலிசியில் சஃபரான ஒரு குடும்பம் இப்போ பார்க்கும்போது இப்போ 2 குழந்தை பெற்றுக்கிறது தான் கரெக்டுன்னு நாடு சொல்லும்போது, கவர்மெண்ட் அதுக்கேற்ற மாதிரியான விஷயங்களை மாற்றிக்கிட்டே வரும்போது எது சரி எது தவறு அப்படிங்கிற அந்த ஒரு தின் லைனே இல்லாமல் போயிடுது அப்படிங்கிறதான் உண்மை. ஸோ இதை கோத்ரூ பண்ண ஒரு பக்காவான ஹியூமன் இமோஷன்ஸை வந்து இந்த ஒன் சைல்டு நேஷன் அப்படிங்கிற இந்த டாக்குமெண்ட்ரியில் நான் பார்த்தேன். ஸோ ஒன் சைல்டு நேஷன் அப்படிங்கிற இந்த டாக்குமெண்ட்ரி அமேசான் ப்ரைமில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கான லிங்க் கீழே இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தி புக் ஷோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆர்ஜானதி ஆகிய என்ன ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி இது புக் ஷோவையும் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இந்த டாக்குமெண்ட்ரி மட்டும் இல்லை, நிறைய புக் ரிவ்யூஸ்லாம் வந்து நீங்கள் இந்த புக் ஷோ சேனலில் பார்க்கலாம். அது நீங்கள் பார்க்காம ஆடியோ மட்டும் கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா த புக் ஷோ வந்து எக்ஸ்க்ளூசிவ் பாட்காஸ்ட்டாக ஸ்பாட்டிஃபைல இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே போய் அதெல்லாம் கேட்கலாம். இதே மாதிரி இன்னும் நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் இருக்குது, எனக்கு பிடிச்ச நிறைய டாக்குமெண்ட்ரி நான் வந்து ஃபியூச்சரில் வந்து ஷேர் பண்ணுறேன். நீங்களும் அதே மாதிரி எனக்கு ஏதாவது டாக்குமெண்ட்ரி ரெக்கமெண்ட் பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆர்ஜி அனந்தியா த புக் ஷோ டாட் இன் அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம், இல்லை இந்த வீடியோ கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஓகே, பாய்.